எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல நம்ம அனுபவிச்சிருப்போம், நமக்கு அவங்கள யாருன்னே தெரியாது, அவங்கள நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனா அவங்க நமக்கு விரோதமா செயல்படுவாங்க. சோ பைபிள் அவங்கள பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் தமிழ் கிறிஸ்டின் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை வரவேற்கிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போல. நம்ம எல்லா வாரம் ஒவ்வொரு சங்கீதமா பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா சண்டையும். ஸோ இன்னைக்கு சங்கீதம் 54. இந்த சங்கீதத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, தாவீது வந்து ஒரு கட்டத்துல என்னன்னா சவுலுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிச்சுக்கிட்டு இருக்காரு, பயந்து போய் ஒளிஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தாவீது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அந்த ஊர்க்காரங்க பாத்துடுறாங்க. அந்த ஊர் பேர் வந்து சீப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சீப்பூரார் அதை பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா ஓடி போய் சவுல் கிட்ட அதை போட்டு விடுறாங்க. சோ இந்த சீப்பூராருக்கும் தாவீதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. தாவீது சீப்பூரார்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது, அவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆனா தாவீதுக்கு விரோதமா இந்த சீப்பூரார் வந்து எழும்புறாங்க. இப்போ நம்ம லைஃப்ல இதே மாதிரிதான், நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்காது, அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது, ஆனா நமக்கு விரோதமா நிப்பாங்க. வந்து நமக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நிப்பாங்க. ஆனா உனக்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்டா எதுவுமே இருக்காது. யாராவது புதுசா ஒரு ஊழியம் ஆரம்பிக்க இருந்தாங்கன்னா உடனே நம்ம ஆளுங்க எந்திரிச்சிருவாங்க, வேணா நீ செய்யக்கூடாது, நீ எல்லாம் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன். சோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்திருப்போம். நம்ம ஏதாவது புதுசா ஒன்னு செய்யணும்னு நினைச்சிருப்போம், உடனே நமக்கு எதிராக வருவாங்க. இதெல்லாம் எப்படின்னா, இப்போ ரெண்டு பேர் சண்டை நடந்துட்டு இருக்கும் பாருங்க, யாருக்காவது ரெண்டு பேருக்கு சண்டை நடந்திருக்குன்னா, மூணாவதா ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் தலையிலையும் கொட்டிட்டு போவான், இல்லைனா ஒருத்தன் தலையில மட்டும் கொட்டிட்டு போவான். இந்த மாதிரிதான் சம்பந்தமே இல்லாம நம்ம கூட சண்டைக்குறோம். சோ சங்கீதம் 54 தாவீது ராஜா சொல்லும் போது, இந்த மாதிரி எல்லாம் எதிரிகள் வரும்போது, பகைஞர்கள் பகைக்கும் போது, சம்பந்தமே இல்லாதவங்க பகைக்கும் போது, தேவன் என் சகாயர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றாரு. எப்பா நீ எனக்கு விரோதமா எந்திரிப்பியா, எனக்கு சப்போர்ட்டா இன்னொருத்த வருவான் அப்படின்னு தாவீது ராஜா சொல்லல. நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வரும்போது நம்ம மனசுல ஒரு காரியம் ஞாபகம் இருக்கணும், தேவன் நமக்கு சகாயராக இருப்பார், அவர் நமக்கு ஹெல்ப்பரா இருப்பாரு. நம்ம லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மனுஷன் டவுடும் கரெக்டா. அப்படி ஒரு மனுஷன் கிட்ட நம்ம சகாயம் தேடி, ஒரு ஹெல்ப் தேடி போறதை விட தேவன் கிட்ட ஹெல்ப் தேடி போறது கரெக்டா இருக்கும். ஏன்னா மனுஷங்களால நமக்கு வந்து உதவி பண்ண முடியாது, அவங்க உதவி பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல, அவங்களால உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். நம்ம லைஃப்ல நிறைய டைம்ல இன்னொரு மனுஷனால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சோ ஏது நேரத்திலையும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறவர் நமக்கு சகாயராக அவர் இருப்பார். நமக்கு ஹெல்ப் வரும்போது, ஆண்டவரே எனக்கு பெரிய கஷ்டம் இருக்குது ஆண்டவரே, அந்த இடத்துல உட்காந்து ஆண்டவரே ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லும் போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னோட மனுஷனால பண்ண முடியாத நிறைய உதவிய அவர் நமக்கு பண்ணுவார். மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க, நான் அவங்களுக்கு எந்த தப்புமே பண்ணல, அவங்களுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ணதில்ல, ஆனா அவங்க என் வாழ்க்கையில வந்து எனக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு அவங்களால அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் நல்ல சகாயரா இருக்கிறார், அவர் சகாயரா இருக்கிறார். இந்த அனுபவம் உள்ள தாவீது ராஜா சொல்றாரு, அந்த தேவன் நம்ம கூட இருக்கும் போது, அவர் நம்ம பக்கத்துல இருக்கும் போது, நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அது எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார். சோ அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போக, உதவி தேவைப்படும் போது அவரை நாடுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், ஃபினான்ஷியலானாலும் சரி, மேபி பிசிக்கலா மென்டலா என்ன பெரிய ஹெல்ப் வந்தாலும், எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஹெல்ப்ப தேடுவோம். அவர் பண்ற மாதிரி உதவி நமக்கு வேற யாராலையும் பண்ண முடியாது. சோ அவருடைய சகாயத்தை, அவருடைய உதவியை மாத்திர நாடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை பார்த்ததுக்காக நன்றி. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சோ வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டருடைய கிருபை நம்மளோட கூட இருப்பதாக. தேங்க்யூ. God bless you.